हलो गाइस वेलकम टू सिंपली जेपीआर वीडियो पाक ना नम पाक जॉब वैकेंसी अब नम रे मुख्य नाबर जॉब वैकेंसी नम पाको फर्स्ट नम पाकपो कंपनी डालमिया सीमेंट वैकेंसी सेकंड वो मारुति सुजुकी इंडिया लिमिटेड वैकेंसी नम पाला क्वालिफिकेशन एद्रांग अल्ले पड़े पोस्ट वो प्वेड पड़ा अब वीडियो नम पा फुला डिस्कस पड़पो वीडियो अपनी पांग चेनल्कुसा अब सब्सक्राइब पड़ो सब्सक्राइब பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் அவுட் ஆகும் சோ டால்மியா சிமெண்ட் அண்ட் மாருதி சுசுகி வந்து பார்த்தா 1 பை 1 என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் வீடியோலயே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் सो फर्स्ट नम्बर पाकपो कंपनी डालमिया सीमेंट भारत लिमिटेड अब कंपनी वेकेंसी नम्बर पाको रोम रोम यूस्फुलान और कंपनी अब रोल वह पाती जूनियर टेक्निकल सर्वी इंजीनियर अब रोल्वें पाती हयर पड़िटा इन जूनियर टेक्निकल सर्वी इंजीनियर अब रोल्कु क्वालिफिकेशन अना पड़ी अब अप्ले पड़ो अब पाको बी बीटेक अंड डिप्लोमा पड़ी अगर वह अप्ले पड़ा बी बीटेक डिप्लोमा सिविल इंजीनियरिंग पड़ी अप्ले पड़ो सिविल डिपार्टमेंट मटा इतनी डालमिया सीमेंट हायर पड़िटा सैलरी अब पाको 3.5 लैक्स 4.5 लैक्स पर आनम अब सैलरी लोकेशन वह पातना केरला लोकेशन केरला वेरियस लोकेशन वह पातना इंक्लूडिंग त्रिवेंद्रम पत्तनमतिट्टा कोट्टयम त्रिशूर पालक्काड इडुक्की अंड कोल्लम लोकेशन वह पाती केरला हायर पड़िटा लोकेशन वह पाता स्प्रेड पड़ी नया लोकेशन हयर पड़िटा और ह्यूजान वेकेंसिया एक्सपीरियंस वह पाती 2 to 4 years आफ एक्सपीरियंस अद्रांग इंडस्ट्रील सिविल इंजीनियरिंग 2 to 4 years वो एक्सपीरियंस अब धारा अप्ले पड़ा responsibilities அப்படி வந்து பாக்கும்போது will be responsible for all technical activities for a given district would be responsible for site conversion influencers meet the dealer support to work closely with the sales team to support sales அப்படி சொல்லிருக்காங்க would be responsible for prospecting providing feedback on all the customer visits constant review of the status of dealer appointments அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க required candidate profile candidate கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க பேசிக்கா அவங்க வந்து வர்க் பண்ணும்போது என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படும் அப்படினா கம்யூனிகேஷன் ஸ்கில் பேசிக்கா ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நீங்க தமிழ்நாட்டுல இருந்து போனா கூட அவங்க வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் இருந்தா போதும் நீங்க எந்த லொகேஷன்ல வேணாலும் போயிட்டு வர்க் பண்ணலாம் அனலிட்டிகல் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து எதிர்பார்க்கறாங்க பிசினஸ் அக்யூமனா இருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கறாங்க ओके इतनी अप्ले पड़े अब की डिस्क्रिप्शन ना वह पाती नौकरी लिंक वह पातना को नौकरी लिंक नहीं अप्ले पड़ा रोम ईसिया अप्ले पड़ा नहीं पातना फर्दर स्टेप्स अगर वो सो इत अ पड़ेंगे फ्रेंड्स की शेर पड़ेंगे इन नम्बर रेडावत वह पातना मारुति सुजुकी वेकेंसी नम्बर वह पाकल இப்போ நம்ம இரண்டாவது பார்க்க போற கம்பெனி என்ன அப்படினா மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு வேகன்சி அப்படினு சொல்லலாம் சோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா அப்படி வந்து பாக்கும்போது बिटवीन 18 டு 23 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க சோ இதுக்கு அப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பாக்கும்போது ஐடிஐ பாஸ் அவுட்ஸ் மட்டும் கவர்மெண்ட் ஐடிஐஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க கவர்மெண்ட் ஐடிஐஸ் கேண்டிடேட் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ பாஸ் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படினா அப்ளை பண்ணிக்கோங்க ஐடிஐ கவுன்சில் அப்படினு வந்து பாக்கும்போது எஸ்வி எஸ்சிவிடி அண்ட் என்சிவிடி அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த இதுல வந்து பார்த்தா டிகிரி பண்ணிருக்கீங்க அப்படினா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை அப்படிங்கறது இன்னைக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தா ரீசன்ட்டா தான் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப முன்னாடி எல்லாம் ரிலீஸ் ஆகல இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் ஆகி ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது இன்னைக்கு நைட் 11:59 pm க்கு இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கறது க்ளோஸ் ஆகுது அப்படினு சொல்லிருக்காங்க சோ செலக்சன் process எப்படி இருக்கும் அப்படினு வந்து பாக்கும்போது ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க டெக்னிக்கல் ஆப்டிட்யூட் அண்ட் பிஹேவியரல் ஸ்கில் வந்து பாத்தினா இருக்கும் पर्सनल இன்டர்வியூ இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க கலர் ब्लाइंड கேண்டிடேட் ஆர் நாட் அலௌட் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க சோ கலர் ब्लाइंड சிம்டம்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கவங்க கண்டிப்பா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ப்ளீஸ் நோட் தட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஃபார்ம் டஸ் நாட் கேரண்டி யூ தட் செலக்சன் இன் திஸ் process அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க இதுக்கு அப்ளை பண்ணா எல்லாரும் செலக்ட் ஆவீங்க அப்படின்றதையும் இது வந்து சொல்ல முடியாது சோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படினா ஒரு சூப்பர்
ரெகுலேட்டடான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்க. இமெயில் ஐடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. வேலிடேட் இமெயில் ஐடி வித் த கோட் சென்ட் டு இயர் இமெயில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்கள் மெயிலுக்கு ஒரு கோட் அப்படின்றது வரும், அந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர், நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ ப்ளீஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு அட் எனி ஸ்டேஜ் இஃப் ஃபவுண்ட் தட் இந்த கேண்டிடேட் ஹாஸ் நாட் அடாப்ட் டு அபவ் மென்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் வுட் லீட் டு ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, இது வந்து இந்த ப்ராசஸை ஃபில்ட்ரு பண்ண போகிறது, அதாவது உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறது ஒரு மனிதர் கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் ஐடிஐ தவிர மீதி நான் பிஇ பிடெக் டிப்ளமா எல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மாருதி சுஜிக்கிலேருந்து இதுதான் ஸ்டெப்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமெயில் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு ஒரு கோட் ஒரு லிங்க் மாதிரி வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தா ஃபில் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர், அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ். இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.